கம்பம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். எல்லாருக்குமே சேஃப்டி ஜாக்கெட் இருக்கும். எப்பா தொழிலுக்கு போறதுக்குள்ள ஐஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருக்காங்க பாருங்க. தக்காளி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க. இந்த வீலர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்றத பாருங்க. பெரிய சவுண்ட் சிஸ்டம் இந்த போட்ல வச்சிருக்கு. சில பேர் ஸ்லிப் ஆகி விழுந்து இறந்து போயிருக்காங்க. இதுதான் தூட்ட அறைன்னு சொல்லுவோம். ஹைட்ராலிக் ஸ்டீரிங்கோட ஆயில் பெட்டி ஹெர்லஸ் கர்ல வந்து 170 HP இன்ஜின் தான். ஏறு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரேட்டர். போட்டுக்கு தேவையான பேட்டரி எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ஜேபிஆர் ஹார்பர் தாங்க வந்திருக்கோம். நேத்து ஒரு வீடியோ நம்ம சேனல்ல பாத்திருப்பீங்க, ஒரு புது போட்டு நம்ம கட்டி கடல்ல எப்படி இறக்கணும் அப்படிங்கறது. அந்த வீடியோல வந்து நிறைய பேர் வந்து இந்த போட்ல என்னென்ன வசதி இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் காமிங்கன்னு சொன்னாங்க. சோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு அந்த போட்டை நம்ம சுத்தி பார்க்க போறோம். நான் மட்டும் சுத்தி போக போல, என் கூட சேர்ந்து நீங்களும் வர போறீங்க. அப்படியே கண்டினியூவா வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்தீங்கன்னா இந்த போட்ல இருக்க எல்லா வசதியும் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற போட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டு தான். அந்த போட்டுக்களை இப்போ நான் போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. அப்பாடா சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து போகலாம்? கடப்போட்டிலேருந்து போகலாமா இல்லை அணியத்துலேருந்து போகலாமா? கொஞ்சம் சொல்லுங்கள், சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். அணியத்தில் போகலாம் வாங்க. இந்த போட்டோட இந்த ஃப்ரண்ட் ஏரியா வந்து நம்ம அணியன்னு சொல்லுவோம். இந்த பின்னாடி உள்ள ஏரியா வந்து கடப்போட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டோட இந்த கம்பா எல்லாம் கிடக்கு. இது வந்து இந்த ஆங்கருக்கு போடுற கம்பா. எப்பவுமே ஆங்கருக்கு உள்ள கம்பா வந்து ரொம்ப திக்காக இருக்கும், தெரியுதா? இதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா இங்கே ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் வந்து நம்ம போட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்களா எவ்வளோ முன்னவர் அணியா அந்த கொம்பு வரைக்குள்ள இடம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். ஆட்கள் வந்து இங்கேயும் படுத்து தூங்குவாங்க. இப்போ குளிர் டைமில் வந்து இப்போ தூங்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து தூங்குவாங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஒரு கடலில் தொழிலுக்கு போகிறாங்க, போட்டில் அவங்களுக்கு சேஃப்டிகள் உபகரணங்கள்லாம் இருக்குமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் போட்டில் வந்து சேஃப்டி ஜாக்கெட்டு. இப்போ ஒரு போட்டில் இத்தனை பேர் போகிறாங்கன்னா நாங்கள் எத்தனை சேஃப்டி ஜாக்கெட் வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் கணக்கில் காமிக்கணும். எல்லாருக்குமே சேஃப்டி ஜாக்கெட் இருக்கும், தெரியுதா? இப்போ புது போட்டில் ஸோ எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அடுத்து எங்கே போகலாம்? சைடில் வந்து முன்ன மட்டுமே ஒரு 4 அறை இருக்குது. இப்போ அந்த அறையெல்லாம் பாருங்கள். இந்த அறையிலையும் அப்படி தான், ஒரு போட்டில் வந்து தூண்ட தொழிலுக்கு நிறைய பொருள் தேவைப்படும். ஸோ அந்த எல்லா பொருளையுமே வைக்கிறதுக்காக நிறைய அறை இருக்குது இங்கே பாருங்கள். மொத்தம் ஒரே மாதிரி 4 அறை இருக்குது. இப்போ ஐஸ் ஸ்டோருக்குள்ள போகலாமா? ஐஸ் அடித்து போட்டிருக்காங்க. கீழே போட்டாத குமார், எப்பா இவங்க தொழிலுக்கு போகிறதுக்குள்ளே ஐஸ் எல்லாம் அடித்து போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே வர இருக்குது ஐஸு, இங்கே பாருங்கள் அங்கே முக்கரை இருக்குது. இந்த அறை ஃபுல்லாக ஐஸு, இந்த அறை ஃபுல்லாக ஐஸு. இவ்வளோ ஐஸ் வந்து இந்த குழல் மாதிரி இருக்கும் பாருங்கள், முட்டத்தில் உள்ள ஐஸு. இது வந்து டக்குன்னு இருவிராது, கடலில் வந்து அவங்களுக்கு வேலை பார்க்குறது ரொம்ப ஈஸி. இதுதான் ஸ்டோரு பாருங்கள், மொத்தம் 12 அறை. இவ்வளோ அறையில் வந்து நம்ம எவ்வளோ மீனை கொண்டு வரலான்னு பாருங்கள். பொதுவாக வந்து கனவு தொழிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அந்த மட்டு தொழிலில் பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிக்கிற போவாங்க. இப்போ அதுக்கு தேவையான பெரிய அறை இருக்குது. எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ ஹைட் இருக்குது. அவங்க நீட்டாக உள்ளேருந்து வேலை பார்க்கலாம், இப்படி குனிஞ்சிருந்து வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை. நிறைய பேர் கேட்பீங்க, போட்டில் இப்போ 7 நாள் 8 நாள் தங்குறாங்களே, ரேஷன் பொருள்லாம் கொண்டு போவீங்களா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் தக்காளியெலாம் வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஐஸ் ஸ்டோரில் வச்சுருவாங்க. தக்காளி, பச்சை மிளகு, இந்த மாதிரி இந்த காய்கறி பொருள் எல்லாம் வந்து இங்கே ஐஸ் ஸ்டோரில் வச்சுருவாங்க. இதெல்லாம் பச்சை மிளகு, இஞ்சி எல்லாமே இருக்குது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் ப்ளீஸ். வேறு என்னத்தை காசாக பண்ணுமா? இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? வீலர்ஸ். வீலர்ஸுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. இந்த வீலர்ஸுக்குள்ள வந்ததுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த வீலர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பாருங்க, ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட இந்த போட்டுக்கு பாதிக்கு பாதி வந்து வீலர்ஸ் இருக்குங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த போட்டில் வந்து 7-8 பேர் போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த 7-8 பேர் வந்து இந்த வீலர்ஸுக்குள்ள வந்து நீட்டாக தூங்கலாம், அவ்வளோ இடம் இருக்கு. இந்த வீலர்ஸ் பிடிச்சிச்சுன்னா இப்போ ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஓகே, ஹாய். இங்கே ஆட்கள் வந்து இதில் ஒரு 1-2 பேர் படுக்கலாம். இங்கே சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ அறை இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ போட்டில் போகிறவங்க இப்போ பேகு கொண்டு போவாங்க, துணி கொண்டு போவாங்க, அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அது போக வந்து இங்கே அறை இருக்குது பாருங்கள், இங்கே ஒவ்வொரு அறை இருக்குது பார்த்தீங்களா. என்ன அடடா, உள்ளே ஆல்ரெடி ஒரு பேக் இருக்குது. நம்ம என்ன நிமிந்த உட்கார முடியல, ஏன்னா இங்கே பாருங்கள் இப்படியே தான் இருக்கணும், இப்படியே கிடக்க வேண்டியதான். சப் ஊஃபர்லாம் வச்சுருக்காங்க, தெரியுதா? பெரிய சவுண்டு சிஸ்டம் இந்த போட்டில் வச்சுருக்கு. எதுக்குன்னா இப்போ போட்டில் தொழில் பார்க்கும்போது வந்து இப்போ நைட்டெல்லாம் தொழில் பார்ப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது அப்படின்றக்காக வந்து பாட்டு போடுவாங்க. நம்ம வீலர்ஸில் முன்னே வந்து உட்காந்துருக்கோம். இது வந்து
கேப்டனோட ஏரியா. இதுல வந்து எனக்கு வித்தியாசமா பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி உள்ள போட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் நான் பார்க்கல. ஏன்னா வீலர்ஸ் வச்ச போட்டில் நிறைய போட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த ஏரியாவில் தான் அந்த ஸ்டீரிங் இருக்கும், ஹைட்ராலிக் ஸ்டீரிங் வச்சுருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த போட்டில் வந்து இப்படி ஒரு ஸ்டீரிங்கை பார்க்குறேன். இந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங்கோட செட்டப்பு இதுதான். இது வந்து என்னென்னா, இந்த ஸ்டீரிங்கோட இண்டிகேட்டரு கரெக்டாக இந்த முள் வந்து இந்த சென்டராக ஜீரோவில் இருந்துச்சுன்னா போட்டு எஸ்சி, அதாவது ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்து தான் இந்த இந்த ஸ்டீரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புது ஜிபிஎஸ்ஸு, கார்மின் ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க, கலர் ஜிபிஎஸ், இது மேப்பு ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ஒரு ஒயர்லெஸ் வந்துடும், அப்புறம் இங்கே ஒரு ஒயர்லெஸ் வந்துடும், அப்புறம் இந்த பக்கம் வந்து எக்கோ சவுண்ட் வந்துடும். முதல் தடவை இப்போ இந்த போட் வந்து கடலில் தொழிலுக்கு போகுது, நல்ல தொழிலோட எல்லாருமே வரணும். ஏன்னா இந்த போட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் போகிறாங்கன்னா 7-8 குடும்பம். ஸோ அவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக தொழில் அமைஞ்சு கரைக்கு வந்து சேரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து இது ஸ்பீடு, இது வந்து கியரு, ஃப்ரெண்டு பேக் நியூட்ரு எல்லாமே இந்த கண்ட்ரோலில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஸ்டாப் சாவி இங்கே இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். அதுபோக வந்து இன்ஜின் இப்போ எவ்வளோ ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கு, இன்ஜினோட டெம்பரேச்சர் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த போட்டில் இருக்கிற மொத்த லைட்டோட சுவிட்சு கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது, தெரியுதா? இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும், எல்லா கண்ட்ரோலும் வந்து நம்ம கேப்டன் கையில் வந்துடும். இந்த வீலர்ஸில் வந்து இப்போ முன்னே என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். வீலர்ஸுக்கு பின்னாடி வந்து தான் முக்கியமான ஏரியா இருக்குது, அங்கே போகலாமா? வாங்க. இதுக்கு முன்னாடியில் வந்து எந்த போட்லையுமே பாத்ரூம் கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சாதான் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறனால வந்து எல்லாருமே பாத்ரூம் வைக்கிறாங்க. தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான், அதுக்குள்ள கனெக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வசதியெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ போட்டு புது போட்டு அப்படிங்கிறனால எல்லாமே புது பொருள் தான். இதெல்லாம் வந்து மசாலா டப்பா, மசாலாலாம் போட்டு வைக்கிறக்குள்ள டப்பா எல்லாம் இருக்கு பாருங்கள். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருளை வந்து இப்போ நம்ம கடலில் போய் எந்த பொருளுமே போட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இங்கே வச்சு இதில் வந்து எல்லா மசாலையும் ஃபில் பண்ணி பிளாஸ்டிக் பேப்பரை இங்கே போட்டுட்டு தான் கடைக்கு அந்த கடலை கொண்டு போவாங்க. ஸோ இங்கே எல்லா மசாலா வந்து இதிலே போட்டு வச்சுருவாங்க. அரிசி சாக்கு இருக்கா? அதுபோக வந்து இது வந்து ரேஷன் பொருள், நமக்கு தேவையான எல்லா பொருளுமே, ஊறுகா, அப்புறம் பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே இருக்கும். இதுதாங்க கிச்சன் ஏரியா. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த போட்டில் எதுலேயுமே வந்து இந்த மாதிரி வந்து மெட்டல் வந்து சைடில் வச்சு நான் பார்க்கல. இவங்க வந்து அதெல்லாம் பக்காவை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுப்பெல்லாம் வச்சு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ கேஸோட இது ஒயர், கேஸ் இங்கேருந்து போகுது, அப்போது கேஸு இதில் இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து கேஸ் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியிலே வந்து ஈஸியாக நம்ம கேஸை மாட்டி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இதில் ஒரு அறை இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே புதுசாக இருக்குது பாருங்கள். ஸோ புது போட்டு அப்படிங்கிறனால எல்லாமே புதுசு தான். ஹாய், இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தூட்டா அறைன்னு சொல்லுவோம். தூட்டாறுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் போடுற இறலாம் இருக்குல்ல, அதை நம்ம கடலில் வந்து உயிரோட பிடிச்சி இதில் ஓட விட்டுருவோம். இந்த தொட்டிக்குள்ளே இந்த கார்க்கு இருக்கு பாருங்கள், அந்த இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா கடல் தண்ணியெல்லாம் இதில் வந்துடும். ஸோ அப்போ கடல் தண்ணி வந்தால் போட்டு முங்காதா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, முங்காதுங்க. இதில் வந்து இதோட நின்றுரும். ஸோ இதில் வந்து அந்த நம்ம மீன் வந்து உயிரோட ஓட விடுவோம். இப்போ ஒரே கடல் தண்ணியில் வந்து இப்போ நம்ம இது எதுவுமே இல்லாமல் தண்ணி வந்து போகாமல் இருக்கும்போது வந்து மீனெல்லாம் தேவங்கி செத்து போயிடும். அப்போ தண்ணி வந்து வந்து போகிறதுக்காக தான் அந்த ஓட்டையை வச்சுருக்கு. இப்போ இந்த அறையை பார்த்துட்டோம். இங்கே இருந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா இந்த போட்டோட இன்ஜின் ரூமுக்கு போக போகிறோம். அந்த பாதையை கொஞ்சம் அங்கே பாருங்கள். இப்படி தான் போகணுமானலாம் கிடையாது, இன்ஜின் ரூமுக்கு போகிறதுக்கு ரெண்டு பாதை இருக்குது. ஸோ இது இந்த பாதையை நம்ம வந்துட்டோம், அப்போ இப்படியே போயிடலான்னு தான். இந்த தூட்டு அறையிலேருந்து ரெண்டு அறை இருக்குது, நம்ம அங்கே ஒரு அறை பார்த்தோம்ல, இங்கே ஒரு அறை இருக்குது பாருங்கள், ரெண்டு அறை. சரியா, இதிலெல்லாம் மீனை ஓட விடுவாங்க. ஐயம்மா என்னடா இப்படி கஷ்டப்பட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க, அங்கே ஈஸியாக வர்றதுக்கும் பாதை இருக்குது, நம்ம இந்த பாதைக்கு இறங்கிட்டோம்ல, அதனால் இப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு. இதுதாங்க இன்ஜின் ரூமு. இங்கே வந்ததுமே எனக்கு இது வித்தியாசமாக பட்டது இதுதாங்க. இது வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இதுதான் இந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங்கோட ஆயில் பெட்டி. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆயில் இருக்கும், ஆயிலோட லெவலு தெரியுதா? ஸோ இதை கணக்கு பண்ணி தான் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ ஆயில் இருக்குன்றத பார்ப்பாங்க. இதுதான் டீசல் டேங்கு. இங்கே ரெண்டு டீசல் டேங்க் இருப்பாரு, இது ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ ரெண்டு டீசல் டேங்க் இருக்குது. முக்கியமானது இன்ஜின். இந்த இன்ஜின் என்ன இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹெர்லஸ்கர் இன்ஜின். ஹெர்லஸ்கரில் வந்து 170 HP இன்ஜின் தான் இந்த போட்டில் வச்சிருக்கு. இந்த இன்ஜினோட கியர் தாங்க என்ன இருக்கு பாருங்கள். இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ இந்த கியர் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ஒரு சின்ன வேலை வந்தாலும் பயங்கரமாக செலவெழுத்து விட்டுரும். இந்த ஒயரை பாருங்கள், இதுதான் நம்ம அங்கேருந்து கியர் போடுறோம்ல அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒயரு, இதில் இங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது மூலமாக இது அங்கே போடும்போது இது மேலே வரும், கீழே போகும், அந்த மாதிரி சூப்பராக கனெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாருங்க. அந்த பெப்ளோர் வந்து இந்த இன்ஜினில் கனெக்ட் பண்ணி இதில் விட்டுருக்கும். இங்கேருந்து அப்படியே சாஃப்ட்டு வெளியே போயிட்டு பின்னாடி கீழே வந்து பெப்ளோர் வச்சுருப்பாங்க.
ஸோ எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஜென்ரேட்டரு. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நைட்டு தொழில் அதிகமாக பார்ப்போம். போட்டில் வந்து நைட்டு தொழில் பார்க்கும்போது வந்து நம்ம இந்த இன்ஜினோட இதிலே வந்து நம்ம பார்த்து ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த பேட்டரியோட பவர்லையும் ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. அதிகமாக இன்னும் பவர் வேணுன்றதுக்காக வந்து இந்த இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நிறைய லைட்டை போடலாம். அதுக்காக வந்து இந்த ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ பெட்ரோல் ஜென்ரேட்டர் வைப்பாங்க, ஆனால் இந்த டீசல் ஜென்ரேட்டர் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு செலவு ரொம்ப குறைவு. கடலில் நம்ம இப்போ 7 நாள் தங்கி தொழில் பார்க்கும், அப்போ நல்ல தண்ணியெலாம் தேவைப்படும்ல. குடிக்கிறதுக்கு வந்து நம்ம கேன் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்போ குளிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தண்ணி இங்கே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு டேங்க் இருக்கு, அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னா அங்கே ஒரு டேங்க் இருக்கு. ஸோ அதில் லெவல் எல்லாம் வச்சிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து எவ்வளோ தண்ணி கிடக்கு அப்படின்றத இந்த லெவலில் பார்த்துடலாம். இது வந்து பேட்டரியில் இந்த போட்டுக்கு தேவையான பேட்டரியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதில் இருந்தால் மொத்த கனெக்ஷன் இந்த போட்டுக்கு லைட்டு காரியங்கள் எல்லாமே இங்கேருந்து கனெக்ஷன் போகுது. இந்த பேட்டரியை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக போட்டு வந்து நம்ம தொழில் பார்க்க முடியாது. அதனால தான் வந்து கூட அடிஷனல் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் அடிச்சு விட்டோம்னா இன்னும் நமக்கு தேவையான பவர் கிடைக்கும். அதை வச்சு நைட்டு ஃபுல்லாக தொழில் பார்ப்பாங்க. ஓகே, இது வந்து சைலன்சரு. நம்ம எல்லா இன்ஜின்லையுமே சைலன்சர் கண்டிப்பாக வரும், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இன்ஜினுக்கு வந்து சைலன்சரை இங்கே கொடுத்துட்டு இப்படியே எடுத்து வெளியில் விட்டுட்டாங்க. அதாவது மேலே போகாது, இது சைடு வழியாகவே போயிடும். அந்த இதோட ஹீட் எல்லாமே வந்து இந்த சைடு வழியாகவே போயிடும். இந்த இன்ஜின் ரூமில் லாஸ்ட் ஏரியாவில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். இது தாங்க அந்த ஹைட்ராலிக் ஸ்டீரிங்கோட மொத்த கண்ட்ரோல் இங்கே வந்தால் செட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து சுக்கான். இந்த சுக்கான் தான் நம்ம போட்டை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரைக்கிட்டு போகிறதுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுறது. அவ்வளோதாங்க இந்த இன்ஜின் ரூமில் இருக்கிற மொத்த ஏரியா உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே போகலாம். இன்ஜின் ரூமில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்ஜின் ரூமே பொதுவாக ரொம்ப சூடாக இருக்கும். இன்ஜின் வந்து ஓட்டாமல் எவ்வளோ சூடுனா, அப்போ இன்ஜின் ஓட்டினதுக்கப்புறம் உள்ள போன எவ்வளோ சூடு இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். செம்ம ஹீட்டு. தப்பா ஒரு வழியாக இந்த போட்டில் அணியத்துலேருந்து கடைப்போட்டு வரைக்கும் ரொம்பவே நல்லா சுற்றி பார்த்துட்டோம். இந்த போட்டு வந்து 60 அடி போட்டு தான், ஆனால் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப பெரிய போட்டு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அணியத்தில் உள்ள அறையாக இருந்தாலும் சரி, இன்ஜின் ரூமாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டோராக இருந்தாலும் சரி, வீலர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் மக்களே.